பயணமே திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகம் பாசிமீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகெங்கும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே, நாம் இப்போ காண இருக்கின்ற தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவர்களுடைய வீக்னஸ் இது, ஸோ உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது, ஸ்ட்ரென்த் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக விருச்சகராசி அன்பர்கள் சொன்னால் உடனே அவங்க வந்து கோபப்படக்கூடியவர்கள், எரிந்து விடக்கூடியவர்கள், சட்டென்று கோபப்படக்கூடியவர்கள், அடித்து இப்போ திடீர்னு கை நீட்டி அடிச்சிடக்கூடியவங்க. ஆமாம், விருச்சகராசினா எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு கை நீட்டி அடிச்சிருவாங்க. அது பெண்ணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் விருச்சகராசி என்பதே பெண்ணாக இருந்தாலும் திடீர்னு கையை நீட்டிடுவாங்க. அப்போ ஒரு பெண் கை நீட்டி அடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து விருச்சகராசி அப்படின்னா செவ்வாய் ராகு தொடர்பு அவங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஜாதகத்தை ரொம்ப ஜாதகத்தை கிரகங்களை வச்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போது சட்டென்று கோபப்படக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி அன்பர்கள். அதே சமயத்தில் தேன் ஒழுக பேசக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி அன்பர்கள். ரொம்ப அழகாக ஸ்பீட்டாக டைம் எடுத்து ரொம்ப நேர்த்தியாக பேசக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி அன்பர்கள். அதே சமயம் அவங்களுக்கு பிடிக்கல, கோபம் வந்துடுத்துனா அவங்கள மாதிரி ஒரு ருத்ர தாண்டவம் ஆடவே முடியாது. நினச்சி 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 பேசுவாங்க, நினச்சி நினச்சி ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க. அப்படி ஒரு தாண்டவம் ஆடக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி. அப்போ அந்த அவங்களா இப்படி பேசுகிறாங்க, நேற்று அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக க்யூட்டாக பேசுனாங்களே, அவங்களா இது இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் ரொம்ப ஹீட் பாடி, முக்கியமாக உஷ்ணம் அதிகமான உடல் வெப்பம் அதிகமாக உடையவர்கள் இந்த விருச்சகராசி நேயர்கள். அதே போல் அசைவ உணவுகளை விரும்பக்கூடியவர்கள், ஸ்வீட்டை விட காரம் அதிகம் விரும்பக்கூடியவர்கள், அது இயற்கையாகவே உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கனால பித்தம் சம்மந்தப்பட்டது, காஃபி டீ அது மாதிரி நிறைய பழக்கம் உடையவர்கள் ஆணாக இருப்பார்கள். அனல் ஸ்மோக்கிங் நெருப்பு சம்மந்தப்பட்டது, ட்ரிங்க் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி தீய பழக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொன்னால் அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பைல்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் என்ன ஹீட்டால் வரக்கூடிய வியாதிகள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகராசி நபருடைய பலம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதிராளியை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது. ஓகேவா, நீங்கள் பேசுகிறாஜா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பொறுமையாக உட்காந்து அவட்டும் பேசுகிறவர்களும் எல்லா கதையும் கேட்டு, சரி நீ கிளம்ப போயிட்டு வா நான் வேணா கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வாங்க. ஸோ என்னடா இது ஸ்டோரி ஸ்டோரியாக சொன்னோமே, நாம பக்கம் பக்கமாக எழுதினோமே, அது ஒரு அஞ்சு மார்க் கூட போட மாட்டாங்களா, அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு எதிராளியை திக்குமுக்காட செய்வது உங்களுடைய பலம். அதிகமாக எதிராளியை அவனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து முடிவெடுக்கக்கூடியது, பொறுமை காப்பது உங்களுடைய பலம். விருச்சகராசியுடைய பலவீனம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவசரம், பதட்டம், டக்குன்னு கோபப்படக்கூடியது, திடீர்னு கோபம். மேஷராசி கூட தான் செவ்வாவுடைய வீடு, அவங்க அப்படியே இருக்காங்க, அவங்க அடித்து பேச மாட்டாங்க, ஆனால் விருச்சகராசின் கூட அடித்து தான் பேசுவாங்க. ஸோ பழிவாங்கும் எண்ணம் அந்த அந்த நெஞ்சில் மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ என்றைக்கு ஆனாலும் அவனை வச்சு செய்யணுன்ற நாம அந்த மாதிரியான ஒரு மனசில் வச்சு செய்யக்கூடிய ஒரு வைராக்கியம் உடையவர்கள். அதே போல் எடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து காட்டக்கூடிய திறமை படைத்தவர்கள். எவ்வளோ பெரிய ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக செய்து அதில் பாராட்டுக்களை பெறக்கூடியவர்கள். மிக 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 மிகுந்த நிர்வாக திறமை, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உடையவர்கள் இந்த விருச்சகராசி என்பவர்கள். அதே சமயத்தில் நிறைய செல்வந்தர்களாகவும், ஒரு பெரிய இடத்துல பிறந்து வளர்ந்து நல்ல குல வழக்கம், குல பாரம்பரியம் அதெல்லாம் உடையவர்கள் இந்த
விருச்சக ராசி அன்பர்கள். அதோடு மட்டுமல்ல, அரசியல்ல அதிகமா இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். பாத்தீங்கன்னாக்க நல்ல போஸ்டிங், ஒரு மினிஸ்டரா அல்லது வந்து ஒரு எம்எல்ஏவா அல்ல ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் நல்ல ஒரு ரேங்க்ல, பிரைவேட் ஜாபா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரேங்க்ல. ஸோ உத்தியோகம் செய்யும் இடமானாலும் சரிதான், அரசியல் களமானாலும் சரிதான், வியாபாரம் எடுத்துக்கிட்டா நிறைய இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஃபுட்டு அந்த ஹோட்டல் வியாபாரம் செய்யக்கூடிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இரும்பு கம்பிகள் முக்கியமாக ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதே போல் டெக்ஸ்டைலை விட கோல்டு அதான் உருக்கி எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ கோல்டு சில்வரு, ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஒரு ஹையர் லெவல் பிஸ்னஸில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள், சுரங்கம் டைமண்டு ஸோ இதெல்லாம் அவங்க அதிகமாக ஈடுபாடு அவர்களுக்கு அதிகமானதாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா விதமான, நான் ரொம்ப அமைதியாக இருந்து பேச விட்டு கோவப்படுறதுனால இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ இவங்க கடந்து வந்த பாதைகளில் முற்களும் கற்களும் நிறைந்த பாதையாக இருக்கும். ஸோ நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த விருச்சிக ராசி இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஒரு கரப்பான் பூச்சியாவது இருக்கும் அப்படிங்கிறது ரூல். ஆமாம், ஸோ பாருங்கள் ஜோதிடம் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது பாருங்கள். விருச்சிக ராசி இருக்கும் வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சியாவது, ஒரு சின்ன பூச்சியாவது இருக்கும். அப்போ என்ன இருக்கும், அந்த செல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தெல்லாம் அழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன தான் புது வீடு கட்டினாலும் சரி தான், ரொம்ப சீக்கிரமேவும் அந்த விஷ ஜந்துக்கள் அந்த செல்லாம் அரிக்கிறதுக்கு செல்லுள் அரிப்புகள் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளேருந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் வேணால் விருச்சிக ராசி என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்கள் வீடு உங்களுடைய ஜாதகம் இதில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் நிறைய இன்ஜினியர்ஸ் பொறியியல், ஸோ அதாவது பில்டர் சம்மந்தப்பட்டது, ஆர்கிடெக்சர், கேடு, அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் கூட நம்ம சொல்லலாம், பட் நிறைய இன்ஜினியர்ஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் படிப்பு கல்வியை பொறுத்தவரையிலும் இந்த விருச்சிக ராசிக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். சமயத்தில் நல்ல ஆன்மீகவாதிகளாகும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு நிறைய டிவோஷ்னலாக இருப்பாங்க, நிறைய பக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அது மூலியமாக மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப தர்மமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஸோ இன்னும் கூட நம்ம விருச்சிக ராசியை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய பலம் என்று பார்த்தால் இந்த தெய்வ பக்தி, தர்மம், நிதான், அந்த எந்த தவறையும் செய்யவிடாமல் பார்த்துக்கிறது, தப்பு பண்ணாமல் இருக்கிறது, அவங்களுடைய பலவீனம் என்று சொன்னால் கோபம் தான். ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், இன்னி வரணுமே கூட கையில் தான் எழுதுகிறோம், ஸோ கம்ப்யூட்டர் நம்பர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு சர்வீஸில் ஜாதகம் எழுதுவது, ப்ரெடிக்ஷன்ஸ், ரெமிடி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஹேண்டில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், ஸோ நல்லா சிறப்பாக செய்து கொடுக்குறோம், அது வேர்ல்டு வைட் நல்லா நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்கோம். அதே போல் ஆலயம் சார்ந்த பரிகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் ஜாதக பரிகாரங்கள், இப்போ நீங்கள் ஒரு யூகேல இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கும்பகோணத்துலேயோ அல்லது வந்து ஸ்ரீரங்கத்துலேயோ ஒரு கோவிலுக்கு ஏதாவது அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும்னா அது கிட்ட இருந்து ஆன்லைனில் உங்களுக்கு அழகாக செஞ்சு தரோம், வீடியோ ப்ரூஃப்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே போல் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம், இன்னும் அது மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த எல்லா விதமான ஹோமங்கள், அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், திருமணங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் சதாபிஷேகம், அதே போல் கிரகப்பிரவேசம், ஸோ இவை எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.